அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜியின் அன்பு வணக்கம். இன்றைய தலைப்பு மருந்துகளும் நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த தன்மைகளை பார்ப்பதற்கு முன்பு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உடனுக்குடனாக எங்களுடைய வீடியோக்களும் உங்களுடைய பார்வைக்கு வரும். ஈசனடி போற்றி, கெந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. இன்று இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இந்த மருத்துவ தகவல்களை காணலாம். இன்று நம்முடைய சிஷியர் குப்புசாமி ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் மூலிகை மருத்துவம் மற்றும் பச்சிலை மருத்துவத்தில் கைத்தேர்ந்தவர். 20 வருட அனுபவம் கொண்டவர். இவர் முறையாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய 4 வருட படிப்பை முறையாக கற்று வைத்தியம் 20 வருடங்களாக பெங்களூர் கோலார் தங்க வயலில் வேலை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது நம்முடைய தலைமையின் கீழ் மருந்துகளை செய்வதும் சிகிச்சை செய்வது வெளியூர்களில் சென்று சிகிச்சை செய்வதும் செய்து கொண்டிருக்கிறார். மிக நல்ல நண்பர், ஆன்மீகவாதி. ஹீலிங்கும் இவர் செய்வார். ஏனென்றால் நம்முடைய குழுவில் இருப்பவர்கள் ஹீலிங் தான் மிக மிக முக்கியம். மருந்துகள் மட்டுமல்லாமல் கூட்டு சிகிச்சையின் காரணமாகத்தான் மிக வேகமாக வைத்தியமாகினது செயல்பட்டு கொண்டிருக்கிறது, குணமாகி கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஐயா அவருடைய அறிமுகத்தை பார்க்கலாம். நன்றி. வணக்கம். வணக்கம். சுந்தர் ஐயா குருஜி சொன்னது போல என்னுடைய பிறந்த ஊர் கர்நாடகா ஸ்டேட்டு கோலார் தங்க வயல். நாங்கள் 40 ஆண்டு காலமாக எல்லாருமே பச்சிலை மூலிகைகளை கொண்டு, அருமையான மூலிகைகளை கொண்டு சொந்தமாக தயார் செய்து கொண்டு வருகின்ற மருந்துகள் எல்லாம். நாங்கள் குழந்தையின்மை, ஸ்கின் டிசீஸ் அண்ட் இன்ஃபர்டிலிட்டி, ஆண்மை குறைவு, நரம்பு தளர்ச்சி, ஞாபக மனைவி, இன்னும் பல வேலைகளுக்கு எல்லாம் நம்ம நல்லா சிறந்த முறையில் நாங்கள் வைத்தியம் செய்து கொண்டு வருகின்றோம். இதுவரையிலுமே யாருமே நல்லா எனக்கு இங்கே நல்லா ஆகவில்லை என்று யாருமே சொல்வதில்லை. நாங்களாக முடியாது என்று சொல்லிவிட்டால்தான் முடியாது. அது முடியும் என்றால் கண்டிப்பாக முடியும். எப்பொழுதுமே எல்லா பச்சிலை மூலிகை தான். பல தேசங்களுக்கு போய், ஒரே நாடு இல்லை, கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கேரளா மெயின் கேரளா திருச்சூரில் போய் நாங்கள் அங்கே கோட்டைக்கல் ஆரிய வைத்திய சாலையில் கூட நாங்கள் போய் அதை இந்த முடித்து அவங்ககிட்ட ஒரு பட்டம் வாங்கி அங்கேயே போய் நாங்கள் வைத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். யாருனாலும் முடியாத ஒரு வேலையை கூட நாங்கள் முடிச்சு வைக்கிறோம். நாங்களாக முடியாதுன்னு சொன்னால்தான் மட்டுமே முடியாத தவிர, நாங்கள் முடியுதுன்னு சொன்னால் கண்டிப்பாக முடியும். ஆனால் முடியாத கேஸ் நாங்கள் எடுக்கிறது இல்லை. இதெல்லாம் பாருங்க, உங்களுக்கு எத்தனை பேர் நாங்கள் சொல்லலாம். ஆனால் இருக்கிறாங்க குழந்தையின்மையே, ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லாதவங்க, இந்த அதிலே மனநிலை பாதிக்கப்பட்டவங்க, நரம்பு தளர்ச்சி, ஞாபக மறைவு, இந்த கல்யாணம் திருமணம் செய்து எனக்கு குழந்தையே பிறக்கவில்லை என்றெல்லாம் அது எங்களுக்கு 4-5 வயதாக இருக்கிறதுனால ஒன்று ஆன்மீகத்தில் போகிறோம், ஒன்று நம்ம ஆண்டவனுடைய ஒரு திருவெளியிலிருந்து அதை குழந்தை பண்ணுறோம். இந்த மாந்திரிகாலாம் நாங்கள் போகிறதில்ல, வேறு தவறான வீட்டுக்கெல்லாம் போகிறதுனால நல்ல ஒரு மூலிகை வைத்தியம். மூலிகை மருத்துவத்திலிருந்து எவ்வளவோ இருக்குது. அமேசான் காடுகள்லேருந்து தெரிவிக்கிற மருந்து கூட நம்மக்கிட்ட இருக்குது. அமேசான் காடுன்றது ரொம்ப தூரம், அதில் இருக்கிற மூலிகளை கொண்டு நாங்கள் சிசியரை அனுப்பி அங்கேருந்து தெரிவிக்கிறோம். எங்கள் மேலும் சொல்றது என்னன்னா, நம்ம குருஜி ஐயா அவர்கள் இங்கு பார்ப்பதற்கு நேரம் பத்திரதில்ல. அதனால சென்னை, பெங்களூர், ஆந்திரா இங்கெல்லாம் ஜனங்க வராங்க. வர முடியாதவங்களுக்கு எங்களுக்கு கூப்பிட்டு போட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம குருஜி ஐயா எங்களை அனுப்பி விடுறாங்க. அவர் மூலியமா இது கொடுக்குற மருந்து எடுத்துன்னு போயிட்டு நாங்கள் அவங்களுக்கு சொல்லி எப்படி சாப்பிடணும் எல்லாம் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. அவரு குருஜி ஐயா அவர்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துடுவாரு, இப்படி பண்ணுங்க இப்படி போங்கன்னு சொல்லிட்டு. 4 மூலியம் ஆந்திரா கண்ணா எவ்வளோ தூரம் போக வேணும்னாலும் நாங்கள் போகிறோம். அதுலேயே கிட்னி ஃபெயிலரு, கேன்சரு, பிளட் கேன்சரு, பிரெஸ்ட் கேன்சரு, இம்பார்ட்டன்ஸு, இன்ஃபர்டிலிட்டி, ஸ்கின் ஃபார் ஆல் தி ஸ்கின் டிசீஸு, ஆல் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் அனைத்துமே யாராலும் ஆங்கில வைத்தியத்தில் முடியாத ஒரு வைத்தியம் எல்லாம் நாங்கள் இந்த மூலிகை வைத்தியத்தில் செய்து காட்டியிருக்கின்றோம். மேலும் ஒரு அருமையான ஒரு சிகிச்சை செய்கிறோம். இட் இஸ் கார்டியாலஜிஸ்ட்டு. கார்டியாலஜிஸ்ட்டு ஹார்ட் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்டு, வேல்வ் ஃபைலரு, டியூப் ஃபைலரு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, போயிட்டு ஆஞ்சியோகிராம் பண்ணுவாங்க, சிடி ஆஞ்சியோகிராம் செய்துவாங்க. செய்து நம்ம அதை எல்லாமே நாடு குச்சி பார்த்து அவர் கரெக்டாக சொல்லி, குருஜியா இவருக்கு இதுதான் டிசீஸ்ன்னு சொன்னோம்னா, கார்டியாலஜிஸ்ட்டு, ஆத்தல்மிக்கு, அண்ட் ரீனல் டிஃபெக்ட்டு, அண்டு மயோபதிக்ஸு, அண்டு நரம்பியல், ஞாபகம் மாதிரி எல்லாம் நம்ம அதில் க்யூர் கம்ப்ளீட் க்யூர் பண்ணோம் டெஃபினட்டாக. அது பிகாஸ் இட் இந்த கிட்டிங் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு.
நாட் ஓன்லி பிரைவேட் மெடிசின்ஸ் அண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு பிஇஎம்எஸ் பேச்சுலர் ஆஃப் எலக்ட்ரோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி க்யூர் அண்ட் ஃபார் ஆல் டிசீஸ் நாட் ஓன்லி ஃபார் ஒன் டிசீஸ் ஃபார் ஹால் இட் இஸ் க்யூர்டு க்யூர் அண்ட் சேஃப் நோ சைட் எஃபெக்ட் ஒன்லி ஒன் நோ சைட் எஃபெக்ட் மெடிசன் ஒன்லி ஹெர்பல் மெடிசன் தட்ஸ் ஆல் அண்ட் லைக் தட். இப்பொழுது நோய்களை பற்றியும் அதற்குரிய மருந்துகளை பற்றியும் என்னுடைய குழுவில் இருக்கக்கூடிய ஐயா குப்புசாமி ஐயா என்னை விட வயது மூத்தவர் தான். இருந்தாலும் அனுபவம் அதிகம், மருத்துவத்தில் மிக அற்புதமான வைத்தியம், ஹீலிங்கும் செய்வார். அவர் தன்னடக்கம் கொண்டவர். அதாவது நாம் பல விஷயங்களை பேசி கொண்டிருப்பதை விட நம் அந்த செயல்பாட்டில் காட்டுவது தான் மிக முக்கியமான விஷயம். நம்முடைய குப்புசாமி ஐயா அவர்கள் குணப்படுத்த முடியாத, அதாவது ஒரு சில வியாதிஸ்தர்கள் நோயாளிகள் இங்கு வரக்கூடிய நிலையில் இல்லாதிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்களை குப்புசாமி ஐயா அங்கே சென்று சம்பந்தப்பட்ட இடத்திற்கே சென்று வைத்தியம் செய்வதற்கு நாம் அனுப்புகிறோம். அவரும் சிறப்பாக செய்வார். நல்ல நண்பர், நல்ல ஒரு ஒரு ஆன்மீகவாதியும் நல்ல நண்பரும் கூட. மருந்துகளை இங்கே எங்களுடைய சிறப்பம்சம் குப்புசாமியாகட்டும் அல்லது நாங்களாகட்டும் எங்கள் குழுவாகட்டும் எங்களுடைய கண் பார்வையில் நேரடியாகத்தான் எந்த மருந்தும் செய்யப்படும், சுத்திகரிப்பு செய்து. ஏனென்றால் சித்தர்களுடைய சாபங்கள் வரக்கூடாது என்பதற்காக மூலிகைகளை முதலில் செய்த மூலிகையை ஒரு சிட்டிகை மருத்துவர் சாப்பிட வேண்டும் என்பது மூலிகை ரகசியத்தில் இருக்கிறது. அதாவது சித்தர்கள் ரகசியம் சொல்லியிருக்கிறார்கள், நீ சாப்பிட்டு முதலில் சாப்பிட வேண்டும் நீ அப்படின்னு சொல்லுவார்கள். என்ன காரணம் என்றால் அந்த மூலிகையில் ஒரு குற்றங்கள் இருக்கக்கூடாது. புடைப்பதை புடைக்க வேண்டும், சுத்திகரிப்பு செய்ததை சுத்திகரிப்பு செய்ய வேண்டும், நல்ல தன்மையுள்ள மூலிகையில் தான் அரைக்க வேண்டும். இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது. அந்த வகையில் சித்தருடைய கட்டுப்பாட்டில் நாங்கள் இருப்பதன் காரணமாக குப்புசாமியாவும் அதை மிக அற்புதமாக முறையாக செய்வார். அவரும் ஒரு சில மெடிசின்களை செய்து பவர் ஏற்றுவார், அவரு ஏற்றுவார். அந்த வகையில் இருக்கக்கூடிய மூலிகையினுடைய மருந்துகளானது, அதாவது கடையில் விற்கக்கூடிய மூலிகைகள் மிக மிக குறைவாக விலையில் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால் பல கம்பெனிகள் ஒவ்வொருத்தருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு விலைகளை குறைத்து தரத்தையும் குறைத்து விடுவார்கள். வேறு ஒன்றும் இல்லை, அவர்கள் மீது தப்பு இல்லை. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட வேண்டும், அவருடைய பொருள் விற்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்வார்கள், தரத்தை குறைத்து விடுவார்கள். அவர்களும் தரம் நல்ல தரத்தில் கொடுப்பதற்கு தகுதியான தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் போட்டி கம்பெனிகள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு விலையை குறைத்து, விலையை குறைக்க வேண்டும் என்றால் தரத்தை குறைக்க வேண்டும், இப்படித்தான் நடக்கிறது. இது அரசாங்க அப்ரூவலுடன் ஐஎஸ்ஐ எஃப்ஐசி எல்லா நம்பர்களுடன் வரும். ஆனால் வந்து அது வந்து அவர்களால் அப்படி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் வந்து குறைவான நபர்கள் தான் பார்க்குறோம், எங்கள் சிசிரை தான் பார்க்குறோம். அதனால் நாம் சிறப்பாக செய்ய முடியும். குப்புசாமி ஐயா அவருடைய இந்த வீடியோவுக்கு குப்புசாமி ஐயாவுக்கும் நன்றி சொல்கிறோம். அடுத்து பிரபஞ்சத்திற்கும் நன்றி சொல்கிறோம். நன்றி, 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 வணக்கம். நன்றி, வணக்கம்.